ஹே மெய்லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியான ஹாட்ஸ்பாட் அப்படின்ற வித்தியாசமான ஒரு அந்தலஜி படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த படத்தில் நாலு கதைகளை டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ப்ரெசெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த நாலு கதைகளுமே கேளுங்க இதில் எந்த கதை உங்களுக்கு பிடிச்சது இல்லை எந்த கதை உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க படத்தோட ஒன்லைன் என்னன்னா ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்காக ஃபிலிம் டைரக்டர் வந்துருக்கிறாங்க அந்த ப்ரொடியூசரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா யூஷுவலான படமா இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான கதை ஏதா இருந்துச்சுன்னா சொல்லுப்பா அப்படிங்கம்போது இந்த டேரக்டரு வித்தியாசமான நாலு கதைகளை சொல்கிறாருங்க அது என்னென்ன கதை அந்த கதைகள் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் மொத்த படமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் சரண் வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர காட்டுறாங்க இவர் மீட் பண்றதுக்காக முகமது ஷெரீஃப் அப்படின்ற ஒரு ஃபிலிம் டைரக்டர் வந்திருக்காரு இருக்காரு இவருகிட்ட ப்ரொடியூசர் தெளிவாக சொல்லிடுறாரு இது வரைக்கும் வந்து டிரெக்டர் செல்லோருமே யூஸ்ஃபுல்லான கதையை தான் சொன்னாங்க எனக்கு அந்த யூஸ்ஃபுல்லான கதையெல்லாம் வேண்டாம் வித்தியாசமா இருக்கணும் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கணும் நம்ம கதை பத்தோட பதினொன்னா கூடாது படம் பார்த்துட்டு போற ஆடியன்ஸ் ஒரு நாலு பேர் அது திருந்தணும் அந்த மாதிரி ஏதாவது கதை இருந்துச்சுன்னா சொல்லு பத்து நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்ல ஷெரீப் நல்லா யோசனை பண்ணிட்டு நியூஸ் ரீடர் வாய்ஸ்ல மூணு ஒன்லைனரை லைன் சொல்றாரு ஒன்னு இருபத்தி மூணு வயசு பொண்ணு முப்பது வயசு ஆண் ஒரு பண்ணதுனால அந்த நபருக்கே அந்த பொண்ணு கல்யாணம்

கதையை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு மணி நேரம் உட்காந்து பாடுறா வெண்ண அப்படின்ட்டு என்னையா சொல்ற அப்படிங்கும் போது இல்ல சார் இப்படிதான் நம்ம படத்தோடைய டீசரை கம்ப்ளீட் பண்றோம் போது என்னையா இதெல்லாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்புறம் என்ன சார் பத்து நிமிஷத்துல கதை சொல்லுனா பத்து நிமிஷத்துல தான் சார் சொல்ல முடியும் அப்படிங்கும் போது சரிப்பா கொஞ்சம் டீடைல்டாகவே அவங்க கதையை சொல்ல அப்படிங்கும் போது செரிஃப் கிட்ட மொத்தம் நாலு வித்தியாசமான கதை இருக்குதுங்க ஒன்று ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க முதல் கதை தான் ஹாப்பி மேரிட் லைஃப் இதுல தன்யா மற்றும் விஜயோட கதையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜய் மற்றும் தன்யா அஞ்சு வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க காதலோட அடுத்த கட்டம்தாங்க இஸ் திருமணம் நாளைக்கு ரெண்டு வீட்டுக்காரங்களும் பேசி இவங்களோட திருமணத்தை பத்தி முடிவு எடுக்க போறாங்க ஆனா ராத்திரி பாத்தீங்கன்னா தன்யா நம்ம விஜய்க்கு போனை போட்டு எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்குது அதனால கல்யாணத்தை போஸ்ட்பான் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க விஜய்க்கு கோவம் வந்துருது அஞ்சு வருஷமா ரெண்டு பேரும் காதலிச்சு நாளைக்கு ரெண்டு வீட்டுக்காரங்களும் சந்திச்சு நம்ம பத்தி பேச போறாங்க கடைசி நேரத்தில் போஸ்டான் பண்ணலாம்னா என்ன அர்த்தம் தனியா உனக்கு வேற யாராவது இருக்கா மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறார் அப்படியெல்லாம் இல்லை விஜய் அது வந்து எனக்கு சொல்ல தெரியல எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு பிரச்சனையை சொன்னால் தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குறாரு உடனே தனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே பிளான் பண்ணபடியே நடக்கட்டும் நீ போய் தூங்கு லவ்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படி சொன்னால் என்ன தனியா அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தூங்கு லவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க லவ் லவ்யூ சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு அடுத்த நாள் காலையில் ஹீரோட அம்மா எழுப்பி விட்றாங்க இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கடா சீக்கிரம் எழுந்துரு ரெடி ஆகு அப்படின்ட்டு கிட்ட காஃபி கொண்டு வந்து தர சொல்லுமா அப்படிங்கும் போது அவங்க அப்பா தாங்க காஃபி எடுத்துகிட்டு வராரு அப்பா தாங்க நமக்கு ஒரு ட்விஸ்ட்டு அவங்க அப்பாவோடைய காலத்தில் தாலி இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான

வீட்டில் இருந்து குடும்பத்தை பார்த்துப்பாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் இந்த பொருளாதார விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிப்பாங்க அதே சமயம் இந்த பொண்ணு பார்க்குற மாப்பிள்ள பார்க்குற சடங்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே பொண்ணுக்கு வந்து என்ன டௌரி தருவாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இல்லையா இங்கே ஆப்போசிட்டாக மாப்பிள்ளைக்கு என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க இப்போ விஜயோட வீட்டு சைடில் எங்கள் பையனுக்கு இவ்வளோ போடுவோம் அவ்வளோ போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தனியாவோட வீட்டு சைடில் எங்களுக்கு வந்து அதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லைங்க உங்கள் பையனை கட்டின வேட்டியோட அமிச்சா மட்டும் போதும் மற்றபடி நாங்கள் பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஒரே ரிக்வஸ்ட் என்னென்னா எங்கள் பொண்ணே நல்லா சம்பாதிக்கிறா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வேலைக்கு போகக்கூடாது கூடாது எங்கள் வீட்டு மாப்பிள்ளை வேலைக்கு போகிறது எங்களுக்கு பிடிக்கல அவர் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தனியா சொல்கிறாங்க அவனுக்கு ஒரு கெரியர் இருக்குமா அப்படின்ட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது வீட்டில் இருக்கணும்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க விஜய் சொல்கிறாரு உங்கள் பொண்ணு ஒன் லேக் சம்பாதிக்கிறா அப்படின்னா நான் என்னோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணனே எனக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் இதை வச்சு நம்ம குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம தனியாவோட வீட்டு சைடில் சொல்கிறாங்க விஜயோட வீட்டு சைடில் கொஞ்சம் அமைதியாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை பேச விடாமல் தடுத்துட்றாங்க கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இவருடைய கெரியரு கனவு எல்லாத்தையுமே வந்து வளர்க்கிற மாதிரி இருக்குதுங்க அப்புறம் ரெண்டு தரப்புலையுமே பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசி தட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க நிச்சயம் பண்ணிடுறாங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணமும் நடக்குதுங்க திருமணமும் பார்த்தீங்கன்னா ஆண் வந்து பெண்ணோடைய கழுத்தில் தாலி கட்டுவாங்க இல்லையா ஆனால் இங்கே பெண் வந்து ஆணோடைய கழுத்துல தாலி கட்டுறாங்க அதாவது தன்யா வந்து விஜயோட கழுத்தில் தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட பெண் தானே ஆனோட வீட்டுக்கு வருவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆணை வந்து பெண்ணோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை மிஸ் பண்ணிட்டு அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணீரோட கிளம்பி மாமியார் வீட்டுக்கு போகிறாருங்க புகுந்த வீட்டில் ஒரு சில சடங்கெல்லாம் இருக்கும் இல்லையா விளக்கேற்றதாக இருக்கட்டும் ஆசிர்வாதம் வாங்குறதா இருக்கட்டும் அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய ரிச்சுவல் அது எல்லாத்தையுமே வந்து பெண்களை லீட் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக ஆண்களை லீட் பண்ணி நடக்க ஆரம்பிக்குதுங்க ரெண்டு பேருத்துக்கும் முதலேருவுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க அப்போ தனியா சொல்லிடுறாங்க உனக்கு எப்போ கம்ஃபர்டபுள் எப்போ ஓகேவோ அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் கதவு தட்ட சவுண்டு கேட்குது விஜய் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறாரு அப்போ தனியாக கூப்பிட்டு விஜயோட சர்ட்டை எல்லாம் கழச்சி விட்டு இப்போ போய் டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்ல உடனே விஜய் போய் டோர் ஓப்பன் பண்ணால் மாமனார் தாங்க வந்திருக்கிறாரு போ போய் குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவரும் போயிட்டு குளிச்சுட்டு வராங்க அப்புறம் பூஜை பண்ணுறது வீடு சுத்தம் பண்ணுறது சமையல் வேலை பாக்குறது அப்படின்ட்டு எல்லாமே விஜய் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க அப்புறம் நம்ம தனியாக இருக்காங்க இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு ரெடியாக கிளம்புறாங்க கிளம்பும்போது ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து முழுசாக சாப்பிட்டுறீ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்க உடனே மாமனார் பார்த்துட்டு வந்துட்டு இந்த டீ போடுறதெல்லாம் அவங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க எல்லாரும் முன்னாடியுமே பொண்டாட்டியே மரியாதையோட கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க இவரும் சரினு கேட்டுக்கிறாரு அப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்க மாமியார் விட விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசலான்னு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தா மாமனார் பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கறாரு உள்ளே போய் பார்த்தா பக்கத்தில் தாங்க ஜக்கில் தண்ணி இருக்குது ஆனால் விஜய் பேசக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி வேணுன்னு இந்த வேலையெல்லாம் வாங்குறாங்க இவர் எது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் கம்ப்ளைண்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா கதவு தட்ட சொன்னுங்க யாருன்னு பார்த்தா மாமனார் தான் மோட்டர் போட்டால் ஆஃப் பண்ண மாட்டேயா இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ இருக்கு அப்படின்னு சொல்ல இவர் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகாதா எதுக்கு இப்படி வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி எதா ஏதோன்னு பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்கு இல்லையா இருக்கா அது அப்படியே இங்கே மாமனார் மருமகன் பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குதுங்க பிளேட் ஒழுங்காக கழுவ மாட்டியா இந்த வேலையை சரியாக பார்க்க மாட்டியா சாப்பாட்டில் இவ்வளோ காரத்தை ஆட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டத்துக்கெல்லாம் வந்து விஜயை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சண்டே அன்னைக்கு ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க தனியாக வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க இவர் ஓகேன்னு சொல்கிறாரு சரி நான் அவனுக்காக காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்கு போக ஒரே சத்தங்க மாமனார் பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு நாள் தான் நீ வீட்டில் இருக்க அப்போ உனக்கு வேலை பார்க்க மாட்டானா இப்படி தான் தூங்குவானா பெட் காஃபி கொடுக்குறியா அப்படின்னு நம்ம விஜயை பிடிச்சி கண்ட மணிக்கு கத்த உடனே விஜய் வந்து ரெண்டு பேருமே போங்க நானே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இவரே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாருங்க அப்புறம் நாள் முழுக்க அவர் வீட்டில் தானே இருக்கிறாரு அதனால் ஏசி ஓடிட்டே இருக்குது இந்த மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா வந்திருக்கு யார் கட்டுவா இப்படி தான் ஏசி போடுவானா ஆச்சா போச்சான்னு கத்திக்கிட்டு இருக்காரு இப்போ விஜய் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு பார்க்க போகிறதுனா கூட மாமனார் மாமியார் கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு மாதிரி டிப்ரஷன்லேயே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் ஒரே பிரச்சனை என்னென்னு பார்த்தா விஜய் குடிக்க போது தாலியை கழட்டி வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டாருங்க அது எப்படி மறந்துட்டு வரலாம் தாலின்றது சாதாரண விஷயமா எவ்வளோ பெரிய விஷயம் எப்படி அவன் கேர்லெஸ்ஸாக இருப்பான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஸோ விஜய் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த தப்பை ஒத்துக்கிட்ட அமைதியாக நின்றுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாமனாரோட டாக்கு அப்படியே விஜயோட அம்மா அப்பா பக்கம் திரும்புதுங்க உன்னோடைய அம்மா அப்பாவோடைய வளர்ப்பு சரியில்லை ஏன் அவங்களே சரியில்லை அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா அப்பா பற்றி தப்பா பேசும்போது விஜய்க்கு கோவந்துருது என்னை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க நான் தாங்கிட்டு நின்றுப்பேன் அது எப்படி என்னோடய அம்மா அப்பா பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்க்யூ பண்ணுறாரு அந்த ஆர்க்யூமெண்ட் பெருசாக மாற ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே வாயா போயான்னு சொல்லி நம்ம விஜய் பேசிடுறாரு இதனால தனியா பலாருன்னு ஒரு அற விட்டுறாங்க அங்கே கட் பண்ணால் விஜய் வீட்டில் வெடுக்குன்னு கண் முடிக்கிறாருங்க நேத்து ராத்திரி விஜயும் தனியாவும் ஃபோனில் பேசிட்டு கட் பண்ணிவிட்டு தூங்கினாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்த கனவு தாங்க இது எல்லாமே ஸோ இதெல்லாம் எதுவுமே நிஜம் கிடையாது ஆனால் இப்போ வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துருக்கிறாங்க எல்லாமே யூஸ்வலாக வழக்கம் போல நடக்கிற மாதிரி தான் இருக்குது தனியாக தான் வந்து காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க அதே சமயம் பெண்களுடைய காலத்தில் தான் தாடி இருக்குது ஆண்கள் வந்து நார்மலாக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போதே பட்டுனு விஜய் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு என்னாச்சு மாப்பிள்ள ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலாக நானும் தனியாவும் அஞ்சு வருஷம் லவ் பண்ணும் எங்களுடைய லவ்வோட அடுத்த கட்டத்தை தான் கல்யாணத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல யாராவதுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியெல்லாம் யாருக்கும் பிரச்சனை இல்லையே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தானே இப்போ இந்த பொண்ணு மாப்பிள்ள பார்க்குற சடங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கம்போது சரி ஓகே நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவரோட மாமியார் கிட்ட கேள்வி கேட்குறாரு நீங்கள் கல்யாணமாக இத்தனை வருஷத்தில் அவங்களோட வீட்டை மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க எப்பெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க எல்லா நேரமும் மிஸ் பண்ணுவேன் ஏன்னா என்ன தான் புருஷன் வீட்டில் இருந்தாலும் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்ஃபோர்ட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே விஜய் அவங்க அம்மா கிட்ட அம்மா நீ இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்க அவங்களும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜயோட அப்பா ஏன் நான் உன ராணி மாதிரி வச்சிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே விஜய் சொல்கிறாரு நீங்கள் ராணி மாதிரி தான் வச்சிருக்கீங்க ஆனால் அம்மா அவங்க வீட்டில் ராணியாகவே இருந்தாங்க அந்த டிஃப்ரெண்ட் இருக்கு இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்றதுல நான் ரெண்டு ஆப்ஷனை தரப்போகிறேன் ஒன்று நம்ம எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மூணு மாதம் நாங்கள் இங்கேயும் மூணு மாதம் அங்கேயும் வாழ்கிறோம் ஸோ இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா பேசுகிறேன் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக அப்படிங்கும்போது போது வந்து நம்ம சாத்தியப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் எல்லோர்த்திட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்றாருங்க அங்க கட் பண்ண பிரசன்ட் சுச்சுவேஷன் நம்ம ஷெரீப் இந்த முதல் கதையை ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி முடிக்கிறாருங்க இந்த ப்ரொடியூசர் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாரு இவர் இவரோட மனைவி கிட்ட இப்படி தாங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா இவர் அலோ பண்ண மாட்டான்றிருவாரு ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ அடுத்த கதையை ஷெரீப் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ரெண்டாவது கதையோட பேரு கோல்டன் ரூல்ஸுங்க இந்த கதையில பார்த்தீங்கன்னா தீப்தி அப்படின்ற ஒரு பொண்ணை கட்டுறாங்க இந்த பொண்ணுக்கு அவங்க முறப்பயனையே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்துருக்காங்க ஆனால் கடைசி நேரத்தில் இவங்க நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னமா பிரச்சனை ஏன் பண்ணிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எது அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்மா எனக்கு பொண்ணு மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு பையன் மேலே இன்ட்ரஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மா பயங்கரமாக டென்ஷனாக அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்டி ஒரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்க கூட ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் இப்படி ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் நான் வந்து இன்னும் எல்லாத்தையும் சொல்லி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீப்தியை போட்டு

தோணுதுங்க இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் உன்னுடைய அம்மாவா அப்படின்னு போட்டோவை காட்ட ஆமா அப்படின்றாங்க சித்தார்த்து சொல்றாரு அவளுக்கு உங்களை அத்தா மாமான்னு கூப்பிடுறதுக்கு தோணலையா அம்மா அப்பானே கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்றா அப்படிங்கும்போது அவ அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்டாகணும் உன்னையும் அண்ணான்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கும் போது ஓ அப்படி அண்ணான்னு கூப்பிடணுமா அப்படின்னு கேட்க இல்ல அவனுக்கு தங்கச்சி அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க சித்தார்த்தோடைய அம்மா இருக்காங்க அவங்களுடைய அக்கா பொண்ணு தாங்க தீப்தி ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு பையனை காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால குடும்பத்தினர்களுக்கு இடையே எந்த கான்டாக்டும் இல்லை இப்போ எங்கேயோ கான்டாக்ட் ஆகி இப்போ இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வரும்போது முறைப்படி இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி தான் ஆகுது இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் உடஞ்சி போயிடுறாங்க அப்போது ரெண்டு பேரும் எங்கே மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக தீப்தி ஒரு இடத்துல நின்றுக்கும்போது அந்த இடத்துக்கு சித்தார்த்தை வந்து என்ன இந்த கிளப்புக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டேன்றாங்க கப்பிலாக தான் உள்ளே போகணுமா எனக்கு கம்பெனி தர முடியுமா என்ட்ரி வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தீப்தி ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த கிளப்புக்கு போயிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பீஸ் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க பழக ஆரம்பிச்சிருந்துருக்காங்க இருக்காங்க அப்போ தீப்தி ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் வீட்டில் விருப்பமே இல்லாமல் எங்கள் மாமா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பிளான் இருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரி சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு எழுந்து போகும்போது உடனே சித்தார்த்த வந்து உண்மை சொல்லணும்னா உன்னுடைய மாமா அப்பா ஏன் என்னை டிடெக்டிவாக தான் உன்னை வந்து வேக பார்க்கறதுக்கு அமிச்சான் பட் உன் கூட பழகி எனக்கு உண்மையாலுமே உனக்கு பிடிச்சி போயிடுச்சு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருந்துருக்காங்க ஸோ முறைப்படி இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்து இருக்காங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பட் இவங்க ரெண்டு பேருத்துனால இந்த பிரிவை தாங்கிக்க முடியல ரெண்டு பேருமே வீடியோ கால் பண்ணி கையில் கத்தியை வச்சுக்கிட்டு கழுத்து அறுக்கிறதுக்காக வராங்க அங்கே கட் பண்ண ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணாங்களா இல்லாட்டி இறந்தாங்களா அப்படின்றது தான் இந்த செகண்ட் ஸ்டோரி சார் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு இப்போ ப்ரொடியூசர் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போய் இருக்கிறாரு ஷெரீஃபுக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாதுங்க இந்த ப்ரொட்யூசரோடைய பொண்ணு தான் ஷெரீஃப் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடியூசரோடைய பொண்ணை தான் காதலிச்சிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக இப்போ தான் இந்த செகண்ட் ஸ்டோரியை சொல்லி முடிச்சேன் கடைசியாக தான் வந்து நம்ம ரெண்டு பேர்த்தோடைய லவ்மேட்டை ரிவீல் பண்ண போகிறேன் அவர் ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற பிரச்சனையெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியாது இந்த கதையில வர பிரச்சனைக்கு நம்ம பிரச்சனை எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேர்த்து சேர்த்து வச்சுருவாரு அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு இப்போ இப்பொடியூசர் வராருங்க இந்த ப்ரொடியூசர் கிட்ட நம்ம மூணாவது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க இந்த மூணாவது கதையோட பேர் தக்காளி சட்னிங்க இந்த கதையில் அனிதா அப்படின்ற ஒருத்தங்க ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் இருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து எந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் எல்லாம் என்ன அப்படின்னு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து இருக்காங்க அண்ட் அது அதுக்காக ஒரு திருநங்கை ஹெல்ப் பண்ண போகிறதாவும் சொல்கிறாங்க சேஃபாக இருமா அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டும் சொல்கிறாங்க அதே சமயம் கேரளாவில் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அங்கே போனால் சாலரி டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியும் அனிதா போக மாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அனிதாவுடைய பாய் ஃப்ரெண்டு இந்த ஊரில் தான் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக சம்பளம் கொடுத்தாலும் நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பாய் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விமனைசராக இருந்துகிட்ருக்கிறாருங்க லவ் அப்படின்ற விஷயம் வேறு லஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வேறு அப்படின்னு லவ்வுக்காக அனிதாவை வச்சுக்கிட்டு லஸ்ட்டுக்காக பல பெண்கள் கூட பழகிட்டு இருக்கிறாருங்க ஆஃபீஸில் இதே மாதிரி ஒரு வேலைத்தனத்தை பண்ணி சிசிடிவி கேமராலாம் லாக் ஆகிட்டாருங்க மேனேஜ்மெண்ட்டு இவர் வேலை விட்டு தூக்கிடுச்சு இப்போ அனிதா கிட்டே போயிட்டு வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா யுவரா ரிசைன்மெண்ட் வந்துட்டு தான் வந்து சொல்கிறாரு வேலை வேற தேடி அதில் ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்க அப்போ தான் நம்ம கல்யாணத்தை பற்றியெல்லாம் பேச முடியும் அப்படின்ற மாதிரி அனிதாவும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இவர் பண்ணுற தப்பையெல்லாம் நியாயப்படுத்தி பேசி பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க ஆக்சுவலாக வெற்றி வந்து ஒரு விமனைசர் பல பெண்கள் கூட பழகிட்டு இருக்கிறாரு அதுக்கு பேர் லஸ்ட்டாக அனிதா மேலே இருக்கிறது லவ்வா லவ் வேற லஸ்ட்டு வேற இதை வந்து அனிதா கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டா அதனால் நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கிறாருங்க எண்ட் ஆஃப் த டே ஒரு வேலைக்கு போகணும் இல்லையா வேலை கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்காருங்க பீச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஒருத்தர் வந்து இவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு வேலை தெரியிட்டு இருக்கீங்களா எனக்கு தெரிஞ்ச ஹெச்ஆர் ஒருத்தர் தெரியும் இந்த காண்டாக்ட் நம்பரை வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு கிளம்புறாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மாவும் சீக்கிரமாக ஏதாவது ஒரு வேலைக்கு போடா உன்னோட வேலையை டிபெண்ட் பண்ணி தான் தங்கச்சியோட கல்யாணமெல்லாம் இருக்குது ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிக்கிறாருங்க அந்த நேரம் பார்த்து அந்த நம்பர் கால் பண்ணுறாரு அந்த நம்பரை நான் ஏஜென்ட் அப்படின்னே சொல்கிறேன் அந்த நபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது இருக்காங்களா இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க அதாவது கால் பாயாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவருக்கு ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது அதே சமயம் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு தெரிய வருதுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எனக்கு அந்த பையனுடைய ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கும்போது அண்ணா நானே வரேன் எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இருக்காது நான் சொல்கிறபடி கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வெற்றியை கிளம்ப சொல்கிறாருங்க அந்த ஏஜென்ட்டு இந்த வெற்றியும் பார்த்தீங்கன்னா கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய லேடி பார்த்திங்கன்னா போய் குளிச்சுட்டுவோம் அப்படின்றாங்க நான் வரும்போதே குளிச்சிட்டு தான் வந்தேன் அப்படிங்கும்போது பைக்கில் தான் நான் வந்தேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி நம்ம வெற்றி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க தொடர்ந்து அந்த ஏஜென்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்காக போக சொல்லும்போது இந்த வெற்றியும் போக ஆரம்பிக்கிறாரு அதன் மூலமாக பணம் கிடைக்க ஆரம்பிக்குதுங்க ஒரு தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை அனிதா கிட்ட மறைக்க ஆரம்பிக்கிறாரு அனிதாக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி தராரு அதிக எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு வெற்றியோட ஃப்ரெண்டு நீ தாண்டா வாழ்ற அப்படின்னு சொல்ல அப்படிலாம் கிடையாதுரா இந்த ஜாப்லேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது எமோஷனலாக கனெக்ட் ஆயிடுறாங்க அப்படி இல்லைனா பிள்ளைங்க இந்த மாதிரி திருட்டுத்தனமா கூப்பிடும்போது அவங்க வீட்டில் யாராவது வந்து மாட்டி அந்த மாதிரி பிரச்சனைகளும் வருது அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் நம்ம அனிதா இருக்காங்க இல்லையா செக்ஸ் ஒர்க்கர்ஸை பத்தி தானே வந்து அவங்க ஆர்டிக்கல்லாம் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஆன் செக்ஸ் ஒர்க்கர் யாராவது இருந்தா சொல்லுங்க இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு பையனை தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஏஜென்ட்டு கால் பண்ணி ஹோட்டலில் நூற்றி ஐம்பத்தி ஏழாம் நம்பரில் கஸ்டமர் இருக்காங்க போ அப்படின்னு சொல்ல இவர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிட்டு நூற்றி எண்பத்தி ஏழாம் நம்பர் ரூமுக்குள்ளே போகிறாருங்க அங்கே பார்த்தா அங்கே இவங்க அம்மா இருக்காங்க இவர் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு என்னடா அது அவங்க அம்மா தான் கஸ்டமராக அப்படின்னு சொல்லிட்டு மனம் முடிஞ்சு போய் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாருங்க அந்த நேரம் பார்த்து நூற்றி ஐம்பத்தி ஏழாம் நம்பர் ரூமில் இருந்த உண்மையான கஸ்டமரோடைய நகை காணாம போயிடுது அந்த நகைய மேபி இவன் தான் திருட்டிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் கிட்ட சண்டை போடுறாங்க ஏஜென்ட்டு நம்ம வெற்றிக்கு கால் பண்ணால் வெற்றி ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு இதுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட அம்மா எங்கப்பா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க திருப்பதி போயிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லிட்டு தான் அவங்க அம்மா இப்படி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வெற்றி மனம் முடிஞ்சு போயிடுறாருங்க அடுத்த நாள் நம்ம வெற்றியோட அம்மா ரொம்ப கேஷுவலாக இருந்துட்டு இருக்காங்க இவருக்கு அது பிடிக்கவே இல்லை அப்புறம் வெளியே போகிறான் அப்படி கிளம்புறாங்க எங்கே போகிறீங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திருப்பதி போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் மறைக்காதீங்க அப்படிங்கும் போது தெரிஞ்சிருச்சா எல்லாம் உங்கள் அப்பா நாள தாண்டா உங்கள் அப்பா வந்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாருனா நான் ஏன்டா இப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றியோட அம்மா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் செலிப்ரேட் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க அவங்க அப்பா விட விடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்திருப்பாங்க இவரு ரூம் மாதிரி போயிட்டு அங்கே அவங்க அம்மா இருக்கிறத பார்த்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது கிளாரிட்டியாக அவங்க அம்மாவை இவர் தப்பாக தான் நினச்சிக்கிறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எதுனால அப்பா கிட்டேயே பேசி அப்பா கூடயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சொன்னாலும் உங்கள் அப்பா கேட்க மாட்டாரா அப்படின்னு அவங்க அம்மாவும் அடுத்தடுத்து சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏஜென்ட் வந்துட்டு இங்கே வா நகை எதுக்காத்துருன்னு அந்த கஸ்டமர் ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் இவர் சொல்கிறாரு எங்கள் அம்மா தான் கஸ்டமர் இவங்க எங்கள் அம்மாவோட நகையெல்லாம் எதுவும் காணாமல் போகல அப்படின்ட்டு அப்போ தான் அவர் சொல்கிறாரு நீ ரூம் நம்பர் மாறி போயிருக்க அந்த ரூமில் இருந்தவங்க தான் கஸ்டமரு இவங்க கஸ்டமர் கிடையாதுன்ட்டு அப்போ தான் இவருக்கு கிளாரிட்டியாகவே தெரியுது தன்னோட அம்மாவை தப்பான்னு நினச்சிட்டோம்னா அவங்க அம்மா கிட்டே போய் சாரி கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாருங்க அப்போ தான் அந்த ஏஜென்ட் சொல்கிறாரு உன்னை பார்க்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கேன்ட்டு யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க அனிதா தான் இவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கால் பாயை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கால் பாய் நம்ம பாய் ஃப்ரெண்டாக சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஷாக்காக அதுக்கப்புறம் இவர் போயிட்டு இந்த கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறாருங்க இங்கே பாரு நான் மேலே வச்சிருக்கிறது வந்து லவ் இது தான் இது ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்ற மாதிரி பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு அப்படியே ராசா இவ்வளவு நாள் நான் தான் வந்து எதுவும் தெரியாம இருந்துட்டேன் லவ் லஸ்ட் எல்லாம் ஒன்று நினைச்சிட்டு இருந்தேன் தான் எனக்கு புரியுது ஓகே இப்போ நான் ஒன்னு சொல்லிட்டா எனக்கும் உன் ஃப்ரெண்டு கூட இருக்கணும் அது வெறும் லஸ்ட் தான் கூட இருக்கிறது லவ் தான் நீ வந்து இதுக்கு அரேஞ்ச் பண்ணேன்னா ஓகே அப்படி இல்லைனா நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்றத வீட்டில் சொல்லி உன் மானத்தை கெடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம அனிதா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்றதுனே தெரியாம அதையும் நம்ம வெற்றி பண்றாருங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட எதுவுமே சொல்லாமல் இங்க கூப்பிட்டு வந்து விட்டுடுறாரு அனிதா பார்த்தீங்கன்னா ரெடியாக சீக்கிரம் அப்படி இப்படின்னு பழக வெற்றிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிக்கல இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல கண்ணு முன்னாடியே என் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் லவ் வேற லஸ்ட் வேறன்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி ஆசைகள்லாம் எதுவுமே இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கியா எல்லாமே இருந்தது ஆனால் நான் கரெக்டாக இருந்ததுக்கான காரணம் கமிட்மெண்ட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் நான் உனக்கானவேன்ற ஒரே கமிட்மெண்ட்டு ஆனால் நீ எப்படி இருந்திருக்க பாரு இப்போ ஒன்று கெட்டு போகல உனக்கு வாய்ப்பு தரேன் லவ் அப்படின்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்தானா ஒழுக்கமாக இருக்கலாம் இல்லை நீ இப்படி தான் இருப்பேன்னா அவ்வளோதான் பேக்கப் பண்ணிட்டு போயிடலாம் முடி ஓங்கையில அப்படின்ற மாதிரி அனிதா சொல்கிறாங்க அப்படியே கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுங்க இந்த ப்ரொடியூசர் இருக்கிறார் இல்லையா இவருக்கு இவரோட கதையை கேட்ட மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக இவர் ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கிறார் பொண்டாட்டிக்கு தெரியாமல் அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு உடனே நம்ம டேரக்ட்ரு ஷரீஃப் இருக்கார் இல்லையா இவர் வந்து அடுத்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த கதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவ்வான கதைங்க ஸோ இந்த கதைக்குள்ளே இப்போ போக ஆரம்பிக்கிறோம் இந்த கதையோட பேர் ஃபேம் கேம் இதில் ஏழுமலை மற்றும் லட்சுமி அப்படின்ற தம்பதியை காட்டுறாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு ஒன்று பையன் ஒன்று குடும்பத்திலேயே பொண்ணுக்கு ஏதோ ஆன மாதிரியும் எமர்ஜென்சியெலாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மாதிரியும் காட்டுறாங்க ஸோ இப்போ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில் தான் காட்டுறாங்க இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தாங்க நம்ம ஏழுமலை பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பையன் ஒன்றும் பொண்ணு ஒன்று இருக்கு இல்லையா பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்த்திங்கனா டேலண்ட் இருக்குது நல்லா நடிப்பாங்க அதனால் அந்த பசங்களோடைய டேலண்ட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனலாக ஆடிஷனுக்காக கூப்பிட்டு போகிறாங்க போன உடனே அக்கா செலக்ட் ஆகிடறா தம்பி இன்னும் செலக்ட் ஆகலை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரத்துலேயே தம்பியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ரெண்டு பேருமே செலக்ட் ஆகிடறாங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அந்த டிவி சேனல்ல அடுத்தடுத்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ண போகிறாங்க அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேலண்ட்டை வெளி உலகத்துக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா கொஞ்சம் காமெடியாக எமோஷ்னலாக ஒவ்வொரு ஜேனரில் அந்த பெர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒரு ஷோ தான் கைஸ் அந்த ஷோவை தொடர்ந்து இந்த பயணம் பொண்ணும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சீக்கிரம் சீக்கிரம் இவங்க ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஃபேமஸ் ஆகிறதுனால நிறைய பணம் கிடைக்க ஆரம்பிக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க இருந்தாங்க இல்லையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வராங்க இவங்க ஒரு வீடு வாங்குகிறாங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறாங்க புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறாங்க புது ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க இவங்களோட லைஃப் ஸ்டைலை இப்படி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதுங்க எல்லாம் நல்லபடியாக போயிட்டு வந்த இந்த நிலையில் திடீர்னு இவங்களோட பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போயிடுறா இவ இறந்து போய் இவளுக்கு இறுதி சடங்கு நடந்துட்டுருக்கு அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸு அந்த ஃபைனல்ஸில் இந்த பொண்ணுனால் கலந்துக்க முடியல ஆனால் இந்த பொண்ணுடைய தம்பிக்கும் அதே நாள் தான் வந்து ஃபைனல்ஸு அதனால் அந்த தம்பிக்காக நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல பொண்ணு அப்படின்ட்டு அவங்க அம்மா அழுகுறாங்க போகலாம் இது அவனோட லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க அந்த ஃபங்க்ஷனில் எல்லோருமே பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுடைய நிலைமை நினச்சி ஆழ்ந்த இறங்கல் தெரிவிக்கிறாங்க அப்போ என்னுடைய அப்பாவை ரெண்டு வார்த்தை பேசுங்க அப்படின்னு ஸ்டேஜுக்கு கூப்பிடும்போது இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாருங்க என் பொண்ணுடைய சாவுக்கு காரணம் என்னுடைய பொண்டாட்டி தான் அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருக்கா அதை பண்ணது என்னுடைய பொண்டாட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு மைக்கப்படுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இவர் கத்தியை காட்டி மிரட்டி தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்கிறாருங்க ஆரம்பத்தில் இந்த ரியாலிட்டி ஷோ நல்லபடியாக தான் ஆரம்பிச்சிருந்துருக்குது ஆனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்லாம் கொடுத்து பேச சொல்கிறாங்க இந்த இல்லீகல் அஃபேரு தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் குழந்தைங்களுடைய கற்பனைக்கு எட்டாத அந்த விஷயங்களையெல்லாம் பேச சொல்ல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆஃப் த கேமராவில் அந்த பொண்ணுங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்குது இதை அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்ட ஒரு பையன் தான் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டு அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா அத்துமீறல் ஈடுபட்ட பையனோட வயசு பதினஞ்சு ப்ரோக்ராம் கொஞ்சம் வேற மாதிரி போக ஆரம்பிக்கும் போதே இந்த அப்பாவுக்கு டவுட் வந்திருக்குதுங்க ஏழுமலை அவரோட மனைவியை கூப்பிட்டு கண்டுச்சிருந்துருக்காரு இந்த மாதிரியா ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் பார்ப்பாங்க இது வெறும் காமெடி தான் இதை பற்றி எல்லாம் கேட்காதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஏழுமலை சொல்லியிருக்காரு ரெண்டாவது படிக்கிற பொண்ணுக்கிட்ட போய் பன்னெண்டாவது வகுப்பு கிளாஸ் எடுத்தோம்னா அந்த பொண்ணுக்கு என்ன புரியும் வேண்டாம் இதெல்லாம் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கேட்கவே இல்லை போதாத குறைக்கும் அவங்க அம்மா அவங்க பொண்ணை நீ ஏன் இன்னைக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அதனால் அவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுத்துருந்துருக்குறாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் எஜுகேஷன் இது எல்லாம் அந்த பொண்ணை பயங்கரமாக குழப்பி விட்ருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராமில் நடிக்கிறோம் இந்த ஸ்கிரிப்டை படி பேசுகிறோம் ஆனால் அதுக்கு அர்த்தம்லாம் என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க அவங்கக்கிட்டலாம் அர்த்தம் கேட்க ஆரம்பிச்சு அதில் ஒரு பையன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தான் இப்போது அவங்க பொண்ணை இழந்து நிற்கிறாங்க ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராமோடைய டிஓபியே பார்த்தீங்கன்னா இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு அந்த ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்டு கிட்டே ஆனால் உங்கள் வேலை வீடியோ எடுக்கிறது மட்டும் அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்காங்க குழந்தைங்க எந்தெந்த வயசுல எந்தெந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அந்தந்த வயசுல அந்தந்த விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் வயசுக்கு மீறின விஷயத்த ஸ்கிரிப்ட் அப்படின்ற பேரில் குழந்தைங்க கொடுத்து குழந்தைங்களுக்கு அதுக்கான கேள்விகளை உருவாக்கி அந்த கேள்விகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குழந்தைங்க தேடி கடைசியில் இந்த மாதிரி ஒரு நிலமையில வந்து கடைசியில் இவங்க பொண்ணை இழந்து நின்றுட்டு இருக்காங்க இதுக்கு முழு காரணம் அவங்க பேரண்ட்ஸ் தான் ஃபேமுக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு தங்களோட குழந்தைங்களோடைய வாழ்க்கையை அழிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி இனிமேலாவது இதெல்லாம் நம்பாமல் அவங்களோட வாழ்க்கையை வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க அங்கே கட் பண்ணால் ப்ரஸன்ட் சுச்சுவேஷன் இந்த நாலு கதையுமே ப்ரொடியூசர் கேட்டு முடிச்சுட்டு இந்த நாலு கதையுமே நல்லாயிருக்கு இதில் எந்த கதையை பண்ணுறதுனே எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் சரி சொல்கிறாரு பேச பேசாமல் இந்த நாலு கதையுமே பண்ணலாம் சார் இதை ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுவோம் அப்படிங்கும் போது அதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கொடுக்குறாரு அந்த செக்கை வாங்கிட்டு உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் இவர் சொல்கிறாரு முகமது ஷெரீஃப் அப்படின்ட்டு நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவ அப்படிங்கும் போது ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் சார் அப்படின்றாரு என்னப்பா அது அப்படின்னு கேட்க ஆக்சுவலாக நான் உங்கள் பொண்ணை காதலிக்கிறேன் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கும் போது டக்குன்னு இந்த ப்ரொடியூசர் கோப்பட ஆரம்பிச்சிடுறாரு கத்த ஆரம்பிச்சிடுறாரு அதெல்லாம் தர முடியாது அப்படின்றாரு சார் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடையாது இப்போ உங்கள் கையாலேயே செக்கை கொடுத்து நீங்களே நான் பெரிய ஆளாக வருவேன்ற வேற சொல்லியிருக்கீங்க இதை தாண்டி வேற என்ன சார் வேணும் அப்படிங்க போது அப்பவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே சரி சொல்றாரு உங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அதை நான் வந்து உங்கள் வீட்டில் போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கும் போது மாப்பிள்ளை என்னை மாப்பிள்ளை அப்படி பேசுறீங்க நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கையில் கொடுத்துட்றாருங்க இத்தோட இந்த படம் முடியுது இந்த நாலு கதையில் உங்களுக்கு எந்த கதை ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்லவடியில் வந்து சந்திக்கிறேன் Love you guys. Take care and cheers.